எப்பவுமே நம்ம குடிக்கிற ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பாதாம், வாவ், அந்த ஸ்வீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல அந்த பன்னீர் ஸ்வீட் மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் ஜிகர்தண்டா, இது வந்து ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், இது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஆஹா, எவ்வளோ நாள் ஆச்சு, வேற லெவல், செமையாக இருக்குது, அந்த அப்படியே யுத்தமாக இருக்குது வாயில் அப்படியே. ஆர்டர் கை. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, அந்த நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்வீட் கடை பிரேம விலாஸ், ஸோ அங்கே தான் வந்திருக்கேன், பின்னாடி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நிறையா ஸ்வீட் இருக்குது. இங்கே வந்துட்டு எனக்கு பிடிச்சது, எல்லாருக்குமே ஃபேவரட் என்னென்னா, அந்த ஹல்வா தான், அந்த இருட்டு கடை ஹல்வா, திருநெல்வேலி ஹல்வா. ஸோ மினி திருநெல்வேலியே இங்கே இருக்குது, அப்படியே வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த இருட்டு கடை ஹல்வா, அந்த திருநெல்வேலியை சாப்பிட்ற அந்த இருட்டு கடை ஹல்வா அப்படியே தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இப்போ சூடாக நல்லாயிருக்கும். ஸோ போய் ட்ரை பண்ணலாம், ஓகே, போய் பார்க்கலாம், ஆமாம். நான் சொன்னேன்ல அந்த இருட்டு கடை அல்வா இதுதான் அது. ஆக்சுவலாக அந்த சூடு தெரியுது, சூடாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். வா, ஆஹா, வேறு லெவல். ஆக்சுவலாக அது வந்து இதை டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல, அப்படியே வந்துட்டு திருநெல்வேலியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, நல்ல இனிப்பு, நல்ல ஸ்வீட்டு, நல்ல திக்காக கரெக்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக நார்மலாக வந்து அல்வா வந்து ஒட்டும், ஆனால் இது வந்து ஒட்டாது. ஆக்சுவலாக நல்ல எண்ணெய் பாருங்கள், நான் கையில் அமைக்க தான் எடுத்தேன், ஆனால் வந்து அது ஒட்டவே ஒட்டாது, அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போது 50 grams தான் வாங்கினேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்துட்டு அல்வா பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து அல்வா வாங்குங்க, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் நிறையா வாங்கிக்கோங்க. இந்த கடை பேர் வந்து பிரேம விலாஸ். அண்ட் இது எங்கே இருக்குன்னா, தங்க ரீகல்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது, நியர் டு ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அல்வா மட்டும் இல்லை, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிக்சரு, சேவரிஸு அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட, பயங்கரமாக இருக்கும். வேறு எங்கேயும் ஸ்வீட் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்வீட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிரேம விலாஸ் திருநெல்வேலி மிட்டாய் கடை. ஸோ வேறு என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு போய் பார்க்குறோம், ஓகே, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கேட்ட நிறைய அல்வா இருக்குது. ஸோ அவர் சொன்னார் நிறைய அல்வா, ஒரு ஒரு அல்வாவா எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் மஸ்கோத் அல்வா தரேன் அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்காக மஸ்கோத் அல்வான்னு சொன்னார், நான் கேட்டால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அதனால மஸ்கோத் அல்வா கேட்டிருக்கேன், அவர் தரேன் இருக்காரு. ஸோ மஸ்கோத் அல்வா வந்தானா அதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகே. எஸ், இதுதான் வந்து மஸ்கோத் அல்வா. முன்னாடி வாங்கின அல்வாவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணதான், கோக்கனட் ஆயில், பியூர் தேங்காய் எண்ணெயில் பண்ணது மஸ்கோத் அல்வா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அமுக்கும் போது, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பிக்கிறதுக்கு. சாப்பிட பார்க்குறேன், ஆஹா, சீரியஸாக செம்ம இருக்குது, வேறு லெவல். அந்த தேங்காய் எண்ணெய், அந்த கோக்கனட் ஆயில் ஸ்மெல்லு, அந்த எசன்ஸ் அந்த நல்லா தெரியுது, அந்த கோக்கனட் ஆயில், கோக்கனட் ஆயில் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த எசன்ஸு. ஆஹாஹாஹா, இதை சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, நார்மல் அல்வாட மஸ்கோத் அல்வா பயங்கரமாக இருக்கு. ம், அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பால் அல்வா வந்திருக்கு. இதில் வந்து இந்த பால் அல்வா வந்துட்டு என்னென்னா, இது வந்து நெய், பால் அண்ட் சர்க்கரையில் பண்ணது, யா ஜீனி, அந்த சர்க்கரை நம்ம சொல்கிற சர்க்கரை வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஜீனி, ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சர்க்கரை, சர்க்கரை தான் ஜீனின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது வந்து பால் அல்வா, இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே என்ன ஒரு இதுனா, அந்த ட்ரெடிஷன் அந்த இலையில் வச்சு தராங்க பாருங்கள், நம்ம ஊரில் கவரில் பேப்பரில் வச்சு தருவாங்களே, ஆனால் இவங்க பாருங்களேன் அந்த இலையில் வச்சு, அழகாக சூப்பராக இருக்குது. ஆஹா, வேறு லெவல், அப்படியே அந்த பாலோட அந்த எசன்ஸ், அந்த பால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஆடையை வந்துட்டு நல்லா திக்காக இது பண்ணிட்டு சர்க்கரையில் போடக்கூடிய சாப்பிட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஆனால் செமையாக இருக்குது. பாலும் நெய்யும் வடிது, ஆக்சுவலாக பாலில் பண்ணதான், பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா திக்காக சூப்பராக, ஆனால் நெய் சரியாக இருக்குது, வாயில் போட்டதான் நெய் தனியாக வருது. வா வா வா, கண்டிப்பாக டயட்டில் இருக்கவங்க வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக டயட்டில் இல்லாமல் சாப்பிடாதீங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நிறைய அல்வா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வாங்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஓகேவா, ஏன்னா பயம், சுகர் இதுவும் வந்துச்சுன்னா அப்புறம் நான் வந்து அவஸ்து பண்ணும். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அல்வா வந்து ட்ரை பண்ணுங்கள், இங்கே வந்து வாங்குங்க, அது மெயினாக வந்து இருட்டு கடை அல்வா வந்துட்டு வாங்கிக்கோங்க, சூடாக இருக்கும், இதெல்லாம் வந்து சூடாக இல்லை, இருட்டு கடை அல்வா ஃபஸ்ட்டு வாங்கினா சூடாக இருந்துச்சு, மஸ்கோத் அல்வா கூட ட்ரை பண்ணுங்கள், இது வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இனிமேட்டு தான் வீட்டுக்கு நான் வந்து வாங்கினோம், A1 சிப்ஸில் வாங்கியாச்சு, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணோம் வீட்டுக்கு.
சும்மா போனா அவ்வளவுதான் வீட்டுல, அதனால வீட்டுக்கும் வாங்கிட்டு போய் அப்படியே ஐஸ் வைக்கணும். A few moments later. இப்போ வந்து என்ன வாங்கணும்னா மல்லிப்பூ வாங்கணும். மதுரைனாலே மல்லி தான். ஸோ வேற யாரும் இல்லை, வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். ஆமாம். ஆக்சுவலாக மதுரைனாலே மல்லி தான், அதனால தான் மல்லி வந்து வாங்கிட்டு போகிறேன். ஸோ என்னென்னா மல்லி வந்துட்டு ஸ்மெல் ஒன்று தான், ஆனால் நம்ம ஊரில் வாங்கிறதுக்கும் மதுரையில் வாங்கிறதுக்கும் அதுதான் மதுரை மல்லியே. அந்த அந்த ஸ்மெல்லு வந்துட்டு பயங்கரமாக தூக்கி கொடுக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு. இல்லை அந்த மதுரை மல்லி, மதுரை மல்லி தான், அதுதான் வந்துட்டு மதுரை மல்லி அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ செமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இது. அண்ட் இது வந்து பூ வேறு யாருக்கும் இல்லை, இது வந்து காருக்கு வாங்கணும். காரில் உள்ளே கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே வாங்க போகலாம். ஓகே ஸோ இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா வடை சாப்பிட்லாம். இங்கே வந்து மெஜுரா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருக்குது. இங்கே வந்துட்டு வடை, சமோசா, சுண்டல்லாம் கிடைக்கும். இவங்கக்கிட்ட ஸ்பெஷலானதே வந்து இந்த முட்டை மாஸ் தான். இந்த பாயில்டு எக்கு, வடைலாம் பிச்சு போட்டு அந்த சுண்டல் அந்த இதெல்லாம் ஊற்றி, குருமாலாம் ஊற்றி சூப்பராக ஒரு மிக்சரில் தருவாங்க, செமையாக இருக்குது. அதுதான் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். மேலே பெப்பர் போட்டிருக்கனால தொண்டையில் போய் அடைச்சிச்சு. ஓகே ஸோ இதில் வந்து முட்டைலாம் போட்டுருக்காங்க. ஆஹா, வேற லெவல், சூப்பர். முட்டை, மசால் வடை, சுண்டல், சமோசா எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, வேற லெவல். நல்லா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு கடை இருக்குது, அதுதான் வந்து ஜூஸ் கடை. ஸோ இவங்கக்கிட்ட நிறைய ஜூஸ் இருக்குது, அதுலேயே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சோடா சர்பத். அது வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற சர்பத் தான், ஆனால் அதில் வந்து இதில் சோடா போட்டிருப்பாங்க, அதனால அது சோடா எஃபெக்ட் இருக்கும் அந்த சர்பத்தில். அண்ட் அகேன் இது வந்து வேற லெவல், இது செமையாக இருக்கும். வடை, சமோசா, முட்டை, சுண்டல் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் சூப்பர், தனி டேஸ்ட். அதுக்கப்புறம் மேலே பெப்பரு அப்புறம் ஏதோ போடுறாங்க, சாட் மசாலா மாதிரி, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இந்த ரோடு வந்து இந்த மெஜுரா காலேஜ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு தான். இங்கே மெயினாக வந்து இந்த இளநீ கிடைக்கும், பலாப்பழம் அண்டு வாட்டர்மெலன் எப்பவுமே கிடைக்கும் இங்கே. மதியானம் ஒரு 2 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த லைனில் வந்துட்டு இளநீ கண்டிப்பாக கிடைக்கும், பலாப்பழம் அண்ட் வாட்டர்மெலன் மூணுமே கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு இந்த எம்எஸ் வடை ஸ்டாலில் வந்துட்டு இந்த முட்டை மாஸ் கண்டிப்பாக இது கேட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே தி நெக்ஸ்ட் டே. ஹே கைஸ், ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இப்போ தான் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோம். ஆன் த வேல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரியில் வந்துட்டு ஒரு ஐட்டம் வாங்கினோம். அது என்ன பேக்கரினா மாஸ்டர் மெஜஸ்டிக் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ அங்கே வந்துட்டு இந்த தம் அடை வாங்கினோம். எஸ் இந்த தம் அடை என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப ஃபேமஸ், எங்கேயுமே கிடைக்காது, இவங்ககிட்ட மட்டும்தான் இந்த இது இருக்குது. எங்கேயுமே வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஆக்சுவலாக நிறைய பேர் வரவங்க வந்துட்டு அந்த வேலை வாங்கிட்டு போவாங்க, ஊருக்கு வரவங்க, ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக. இது வந்து நான் கேட்டேன், அவங்க வந்து இது எதில் பண்ணுறாங்கன்னா தேங்காய் பால், அதுக்கப்புறமா நெய், முந்திரி, அதுக்கப்புறமா ரவை அண்ட் முட்டை. ஸோ இந்த 5 ஐட்டத்தை வச்சு இதை பண்ணுறாங்க. ஓகே ஸோ இது ரொம்ப ஃபேமஸு இங்கே, அண்டு ரொம்ப வருஷமாக இது வந்து இவங்கக்கிட்ட பயங்கரமாக போயிட்டுருக்கு, அதனால் இதை வாங்கி இன்னைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு என்னென்னா தேங்காய் பால், நெய், முந்திரி, அதுக்கப்புறமா ரவை அண்ட் முட்டை. எஸ் ஸோ இப்படி தான் இருக்குது. முந்திரி வந்து தெரியுது நல்லா, சாப்பிட பார்க்கலாமா? வாவ், ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த நெய், தேங்காய் பால் அதை மிக்ஸ் பண்ணி அது நல்லா தெரியுது, லிட்டலாக நெய்யோட இது தெரியுது, நெய் நிறையா போட்டிருக்கேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. முந்திரி வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க, செமையாக இருக்குது. எந்த ஸ்வீட்டோட வந்து கம்பேர் பண்ணுறேன்னு தெரியல, ஏன்னா இது யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக தம்மாடை சூப்பர், தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க நெய், செமையாக இருக்கு. ஸோ வந்து இது ஒரு பாக்ஸ் எத்தனை இருக்குது தெரியுமா, மொத்தம் 10 இருக்குது. ஸோ வந்து வீட்டுக்கு எல்லாமே கொடுக்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இது வாங்கி வந்தீங்கன்னா, இந்த கடைக்கு வந்தீங்கன்னா தம்மாடை வந்து ட்ரை பண்ணுங்கள், தம்மடை. ஓகேவா, தம்மடை. அண்ட் இன்னொன்று வாங்கணும், இன்னொன்று வந்துட்டு மதுரையில் வந்துட்டு இன்னொன்றுமே ஃபேமஸ், என்னென்னா இந்த பால் பண்ணு இருக்கு இல்லையா, இதான் இதான் அந்த பால் பண்ணு, மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்.
சாஃப்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் ஷைனிங்காக பால் பண்ணுது. நிறையா டீ கடையிலே கிடைக்கும், ஈவினிங் டைம்லாம் சூப்பராக இருக்கும், காலையிலையும் கிடைக்கும் சூடாக இருக்கும். ஈவினிங் டைம்லையும் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இதையும் வந்துட்டு இங்கே இருந்தது. ஸோ இங்கே வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. அப்புறமா இது வந்துட்டு பட்டர் பண்ணு, உள்ளே வந்து பட்டர் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, உள்ளே பட்டர் போட்டிருக்கு. அது தெரியல, அது பார்க்கலாம், அது சாப்பிட்டு பார்க்கலாம். அண்டு இந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால் பண், பால் பண் டீ கடையில் வேறு லெவல், சூப்பராக இருக்கும், எங்கள்கிட்ட நல்லாயிருக்கும், பார்க்கலாம். வாவ் பா, செம்ம சாஃப்ட்டு, சூப்பராக இருக்குது. டீ கடையிலேயே வந்துட்டு கிடைக்கிறது வந்து பால் பண் வந்து இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மதுரையில் வந்து பால் பண் வந்து ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ், வந்துட்டு ஈவினிங் டைமில் மார்னிங் டைம்லாம் சூப்பராக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட்டர் பண்ணு, இதுதான் பட்டர் பண்ணு, உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டர் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்குது. இதா நிறைய பட்டர் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, பாருங்க பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் போகிற வழியில் இப்போ தான் பார்த்தோம் மதுரை பன் பரோட்டா கடை என் பின்னாடி இருக்குது, கண்டிப்பாக இங்கேயும் வரணும். இந்த பாருங்க பட்டர் பன், ஆஹா பட்டர் செமையாக இருக்குது, வேறு லெவல், ஆஹா செமையாக இருக்குது பட்டர் பன், பார்ப்போம். செமையாக கிளம்பணும்னு பிடிச்சிருக்கேன், பட்டர் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் பட்டர். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மாஸ்டர் மெஜஸ்டிக் பேக்கரி மதுரையில், ஓகேவா, கூகுள் பண்ணிங்கனாலே உள்ள ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது. மாஸ்டர் மெஜஸ்டிக் பேக்கரி தான் இந்த தம் அடையும் இது வாங்க பால் பண்ணு, அதுக்கப்புறமா இந்த பட்டர் பன் கண்டிப்பாக வாங்க, பட்டர் பன் சூப்பராக இருக்குது. அண்ட் தம் அடை வந்து அவங்களோட சிக்னேச்சர், தம் அடை வந்து எங்கேயுமே கிடைக்காது, சாமியாக இருக்குது தம் அடை, ஓகே. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஜிகர்தண்டா கடைக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஜிகர்தண்டா கடைக்கு போனோம், ஃபேமஸ் ஜிகர்தண்டா, இவங்களோட ஷாப்பே தான், அது வந்து இன்னொரு பிரான்ச்சு, இது வந்துட்டு மெயின் பிரான்ச்சு, விளக்குத்தூண் ஜிகர்தண்டா, விளக்குத்தூண் சொல்லுவாங்க இந்த ஏரியா, விளக்குத்தூனில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா, இதுதான் வந்து மெயின், இங்கே தான் அவங்களுக்கு ஸ்டார்டே ஆச்சு, இதுதான் மெயின் பிரான்ச்சு. இங்கிருந்தால் வந்து நிறைய பிரான்ச் வந்து திறந்தாங்க. ஸோ முதல்ல 11 பிரான்ச் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு பிளான். ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து ஜிகர்தண்டா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரெகுலராக நான் இங்கே தான் சாப்பிடுவேன், அங்கே பக்கத்தில் இருந்தனால நான் வந்து நான் இன்றைக்கி போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ எப்போவுமே ரெகுலராக இங்கே சாப்பிட்ற கடையில் வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். ஸோ அகே நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா அண்ட் நார்மல் ஜிகர்தண்டா வந்து வாங்க போகிறேன், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஒரே பிரான்ச் தான், சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குது அண்ட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இங்கே, அதனால் வாங்கிட்டு வந்து காரில் உட்காந்துச்சு சாப்பிட்றேன். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸ்பூன் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இப்படி குடிச்சிடறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஜிகர்தண்டாவுக்கு இதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது, அண்ட் அதை விட இது சூப்பராக தெரியுது எனக்கு, நல்லா இருக்குது, இன்னும் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்குது, அது டேஸ்ட்டாக வந்தது, நான் அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு அந்த மில்க் ப்ராடக்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன், அவங்க ஏதோ பிராண்டு எஸ்எஸ் டைரி மில்க்னு சொல்லிட்டு, எஸ்எஸ் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அந்த மில்க் யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஹோம்மேடு, அது ஹோம்மேடாக எனக்கு தெரியல, ஆனால் எஸ்எஸ் டைரின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிராண்ட் இருந்தது எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, இங்கே ரெகுலராக நான் முன்னாடியே எனக்கு தெரியும் இவங்க வந்து ஹோம்மேடு வீட்டில் பண்ணி இது பண்ணுறாங்க, அதனால் அந்த டேஸ்ட் இருக்கான்னு தெரியல. நேற்று வந்து கொஞ்சம் அந்த பால் அந்த கவுச்சி இதெல்லாம் அந்த ஸ்மெல் இருந்தது, ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நான் ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவேன், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, சூப்பராக இருக்குது, அந்த இதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இது வந்து விளக்குத்தூணில் இருக்குது, ஓகேவா, விளக்குத்தூண் ஃபேமஸ் ஃபேமஸ் சிக்கன்தண்டா, அதே தான், அதே பிரான்ச்சு தான், அதே பிராண்டு தான், அதே கடை தான், ஐ திங்க் அவங்க வந்து இந்த எஸ்எஸ் டைரி அந்த மில்க் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஹோம்மேடில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்ல அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்தது, இதுவும் சூப்பராக இருக்குது, இது வந்து அதோட பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்பெஷல், நான் ரெண்டுமே ஸ்பெஷல் வாங்கினேன், இதில் வந்துட்டு என்னென்னா ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் எக்ஸ்ட்ரா ஐஸ் போடுவாங்க, அண்ட் இதில் வந்து ஜிகர்தண்டா அண்டு பாதாம் பிசின், இந்த ஜிகர்தண்டாவில் வந்துட்டு பாதாம் பிசின் ஐஸ்கிரீம் அண்ட் அந்த பாலாடை அது போடுவாங்க, இதெல்லாமே ஹோம்மேடு, வீட்லேயே செஞ்சு வீட்டிலேயே இது பண்ணுறாங்க, ஸோ அதனால் சூப்பராக இருக்குது, வேறு லெவல்.
ஓகே, நீங்களும் வந்துட்டு இந்த விளக்கத்தூணில் இருக்கிற ஃபேமஸ் ஜிகர்தண்டாவை வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் தெரியும்னா வேணால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை விட மற்ற ஜிகர்தண்டா கடையெலாம் நான் கேள்விப்பட்டேன், இன்னும் வந்து இருக்குது சில கடையெல்லாம், நிறையா வந்துருக்கு, நிறையா எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுலேயே வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு ஜிகர்தண்டா கடை வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து விட்றாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது ஆக்சுவலாக இது. ஆஹா, வண்டர்ஃபுல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் யூர் ஃபீட்பேக். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து இந்த ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ரெண்டு லொக்கேஷன் லிங்க்கும் நான் போடுறேன், இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட லொக்கேஷனும் போடுறேன் அண்ட் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட லொக்கேஷனும் போடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இங்கே பக்கத்தில் வரும், இதை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்சோ நான் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பேசிக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா இந்த வீடியோ எடுக்க மாட்டாங்க, இந்த மேக்கிங் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அது ஏதோ ரீசனால். ஸோ வந்து நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நான் கேட்டு கண்டிப்பாக வந்து மேக்கிங் வீடியோ வந்துட்டு நான் கேப்சர் பண்ணி ப்ளாகை நான் வந்துட்டு போடுறேன் அண்ட் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.